ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் விடா ஜஸ்டிஸ். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 26/7/2018 ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சோகமான நாள்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துக்குது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். அதாவது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவும் மதியானம் இந்த சம்பவம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது தான் நியூஸில் லைவாகவும் போட்டாங்க, காவேரி நியூஸ் நியூஸ் 7 பாலிமர் சேனல்லாம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரவி யூனிவர்சிட்டி வடபழனியாண்ட பிகாம் படிக்கிற ஒரு நிதிஷ்னு ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸ், அது செகண்ட் இயர் படிக்கிறான். அவனோட வீடு வந்து போரூர் பக்கம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் அங்கேருந்து காலேஜுக்கு வர்ற டைமில் வந்து போரூர் கிருகம் பக்கம் லக்ஷ்மி நகர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்தாண்ட ஒரு ஷேர் ஆட்டோக்காரங்க யார் ஷேர் ஆட்டோவில் எடுத்துக்கு வண்டியை நிறுத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அடுத்த ஷேர் ஆட்டோ பற்றி தெரியுமே, ஷேர் ஆட்டோ வந்து பின்னாடி யார் இருக்கிறான்னு சரியாக பார்க்காம சில பேர் வந்து வண்டி நிறுத்திடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நிறுத்த போகிற இந்த பையன் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகலான்னு நினைக்கும் போது அந்த கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சினிமா யூனியன் பஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அது பஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது இருக்கிற ரொம்ப கொஞ்சம் இடம் பஸ்ஸு பார்த்துக்கு அவன் சைடுக்கு தான் போயிட்டு இருந்தானே. இந்த ஷேர் ஆட்டோக்காரனால தான் அந்த பையன் அது ஓவர் அது கொஞ்சம் இருந்த கொஞ்சாண்டி இடத்துல கொஞ்சம் கிராஷ் பண்ணி போனதில் பைக் வந்து அவன் ஓட்டின பைக் அப்பாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தலையில் ஹெல்மெட்டும் போட்டிருந்தான், அது கிராஷ் ஆகி கீழே விழுந்த அந்த பஸ்ஸுக்கு அடியில் அவனோட டயர் வந்து அவன் தலைமையில் ஏறிச்சோ இதில் சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பஸ்ஸோட டயர் அவன் உடம்பு மேலே ஏறிச்சா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பையன் இறந்துட்டானா ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சோகமான நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த சினிமா யூனியன் பஸ் மேலே என்ன சொல்ல முடியாது, ஷேர் ஆட்டோ மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியுமே. ஏன்னா பஸ் வந்து ரொம்ப ஓரமாகவும் போல் அந்த பக்கம் ஒரு கரெக்டான ஏங்கிளில் தான் போய் ஃப்ரெண்ட்ஸ் போயிச்சு. இந்த ஷேர் ஆட்டோ தான் போகிற இடத்துல வந்து மக்கள் கேட்டாங்கன்னு சொல்லி போகிற இடத்துல ஸ்பீடாக நிறுத்தினா அந்த பையன் இப்படி பார்த்தா சம்பவம் நடந்துச்சு. இது ரொம்ப சோகமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ என்னோட சேனல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உங்கள் உடனுக்குடனே ஏதாவது சென்னையில் ட்ரெண்டிங் மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நியூஸ் ட்ரெண்டிங் மாதிரி போகிற நியூஸை உங்களை அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ்.